ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏகே விசஸ் ஏகே மூவியோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானங்களை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட்டும் கூட கூட சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். அனுராக் கஷ்யப் விசஸ் அனில் கபூர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் மூவி அண்ட் ஹிந்தி தமிழ்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இருக்கக்கூடிய இந்த செலிப்ரிட்டிஸ் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வர மாதிரி ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரியை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது பாலிவுட்டுக்கு ஒரு புதிய படமாக இருக்கலாம். பட் ஹாலிவுட் கொரியனில் கூட ஈவன் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதே இதை ட்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானரை கொண்டு வந்திருக்காங்க இங்கே. இதோட மெயினான பிளாட் என்னென்னா, அனில் கபூர் அதுக்கப்புறமா அனுராக் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் சேர்ந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ரியாலிட்டி ஷோவை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிருதுன்னா, அனுராக் அனில் கபூரை மேலே தண்ணி ஊற்றி விட்டுறாரு. பப்ளிக் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ரியாலிட்டி ஷோ நடந்துக்கிட்டு இருக்கையிலே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா அனில் கபூருக்கு எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனுராகை பாய்காட் பண்ணணும் அப்படின்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அனுராக் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வந்துட்டு ஒரு சைக்காட்டிக் டைரக்டர்லாம் இப்போ கரண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற விதமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அனில் கபூரோட பொண்ணான சோனம் கபூரை கிட்னாப் பண்ணிடுறாரு. அனில் கபூர்கிட்ட இந்த மாதிரி உன் பொண்ணை நீ காலையிலக்குள்ளே கண்டுபிடிக்கணும், சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே, அது வரைக்கும் நீ என்னென்ன பண்ணுறியோ அது எல்லாமே ரியல் தான், நீ அடிப்பட்டாலோ ரத்தம் வந்தாலோ தேடுறது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை மூவியாக மேக் பண்ணி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. இவர் போலீஸ்கிட்ட எங்கே போனாலுமே அது ஒரு நம்பக்கூடிய வகையில் இல்லை. அப்படி போகக்கூடிய டயத்தில் தான் போலீஸ் இந்த மாதிரி யார்கிட்ட உதவி கேட்கையில் சோனம் கபூரை அனுராக் ஹர்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்போ எப்படி அனில் கபூர் சோனம் கண்டுபிடிக்கிறார் விடியறதுக்குள்ளே, இதான் வந்துட்டு இதோட மெயினாக பிளாட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே என்ன நடக்கும்னா, எல்லையில் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய எல்லா செலிப்ரிட்டிஸும் ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு அப்போகலிப்ஸ் வர ஆரம்பிக்கும். அதில் ஒரு 5 செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு, காமெடி செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு சர்வே பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே நேச்சுரலாக, ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்ல நேச்சுரலாக கொண்டு போயிருக்காங்க. அனுராகோட கேரக்டர் ஒரு சைக்காட்டிக் கேரக்டர் மாதிரி ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அனில் கபூரும் அவரோட பிளேயர் செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய டயத்தில் என்னென்ன பண்ணணும் அண்ட் அவுட்டர் வேர்ல்டில் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா மேனேஜ் பண்ணி ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஆடியோவில் வரையில் மட்டும் என்னென்னு தெரியல, ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம தமிழ் ஆடியோவில் பார்க்கல அப்படி தெரியுதான்றது தெரியல. ஒரு சில மூமெண்ட் மட்டும் அனில் கபூரோட வாய்ஸ் மட்டும், எஸ்பெஷலி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நடக்கையில் ஒரு ரேஜ் மூமெண்ட்டில் இருக்கிறது அவரோட ஆக்டிங்கில் தெரியுது. பட் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய பர்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேஜ் இல்லை அப்படின்றது பார்க்கல டெஃபினட்டாக தெரியுது. ஒரு சில இடத்துல மேட்சபிளாக இருக்குது, ஒரு சில இடத்துல அனில் கபூரோட கேரக்டர் மெயினான கேரக்டர் அங்கே மட்டும் அவரோட வாய்ஸ் டவுன் கிரேட் ஆகுது, மற்றபடி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அனுராகுக்கு இமைக்கா நொடிகளில் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்களோ அதே பேசனை கூட்டிகிட்டு வந்தனால ரொம்ப நல்லா மேட்சபிளாக இருந்துச்சு, ஆக்வர்டாக தெரியல. அதை தவிர்த்து அனில் கபூருக்கு மட்டும் ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க, கபூர் ஃபேமிலி செலிப்ரிட்டிஸ் மட்டும் நிறைய பேர் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்களும் ஒரு கீ ரோல், சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இங்கே மெயினாக ரெண்டே கேரக்டர் தான், அனுராக் அனில் கபூர், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கிளாஷை தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதை காமிக்கக்கூடிய வகையில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDB 7.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட்டன் டொமேட்டோஸ் மோஸ்ட்லி இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கு எந்த ஒரு ஸ்கோரும் ரிவைல் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து இந்த மூவியோட டூரியேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes கிட்ட வரும். கடைசி 8 minutes கிட்ட ஒரு கிரெடிட்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் 3 minutes கிட்ட கிரெடிட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து எங்கேயுமே லேக் இருக்காது, ஸ்கிப் பண்ணாமலாம் பார்ப்பீங்க. கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்க தமிழில், ரேட்டட் வந்துட்டு 16+ தான் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் தமிழில் பார்க்கையில் மட்டும் எஸ்பெஷலி கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்க, அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு ஃபிலிமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எண்டிங்கில் செகண்ட் பார்ட் வர மாதிரிலாம் ஒரு சின்ன லீட் கொடுத்துருப்பாங்க. பருமான்றது இந்த மூவி நல்லா வியூவர்ஷிப் எடுத்தால் தான் தெரியும். எனவே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு. அண்ட் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ, தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ நைஸ் டே, பீஸ் அவுட்.